கொரோனா தொற்று பரவல் காரணமாக மாணவர்களின் கற்றல் செயல்பாடுகளில் ஏற்பட்ட இடைவெளியை குறைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலம் தன்னார்வலர்களை கொண்டு மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க தமிழ்நாடு அரசு புதிய திட்டத்தை வகுத்துள்ளது. இந்த திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கலைக்குழுக்கள் மூலம் பிரச்சாரம் செய்கிற பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அதன்படி திருச்சியில் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த 8 கலைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே ஒரு கலைக்குழுவினர் இல்லம் தேடி கல்வி திட்டம் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். அந்த குழுவைச் சேர்ந்த சங்கர் என்பவர் பள்ளி கல்வித்துறையின் இல்லம் தேடி கல்வி திட்டம் என்ற டி ஷர்ட்டுடன் டாஸ்மாக் கடையில் கூட்டத்தில் முண்டியடித்துக் கொண்டு மது வாங்கியதோடு மதுவை இல்லம் தேடி கல்வி பிரச்சார வாகனத்திலேயே எடுத்துக்கொண்டு சென்றார். எங்க கட் பண்ணல சும்மா இருக்க முடியாது. இந்த காட்சியை அங்கிருந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இந்த வீடியோ வைரலானதை அடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அந்த கலைக்குழுவை பிரச்சாரத்தில் இருந்து நீக்கியும் மது வாங்கிய நபரை சஸ்பெண்ட் செய்தும் உத்தரவிட்டுள்ளார். மாலை முரசு செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் பக்ருதீன்.